சிறந்த துறவி யார் என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் நம் ஓங்கார குடிலாசன் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இருப்பான், உலக தேசியமா பார்ப்பான், எல்லாம் செஞ்சுட்டு இருப்பான். சிந்தி அவன் சிறந்த துறவியாயிருப்பான், எல்லாவற்றையும் விட்டுருவான், எல்லாவற்றையும் விட்டுட்டு மனைவி மக்கள் எல்லாம் அதிலே இருப்பான். ஆனால் எல்லாவற்றையும் இருந்து கொண்டே துறவை மேற்கொள்வது சாதாரண அறிவல்ல. நான் என்ன பாரு, துறவு என்பது நாமஜபமே, துறவு என்பது ஆசான் திருவடியை, ஆசான் திருவடியை, ஆசான் நாமத்தை சொல்வது, ஆசான் திருவடியை பூஜிப்பதே துறவு. அது இல்லறத்தில் இருந்து உறவில் இருந்து கொண்டே துறவை செய்வான், அது உபதேசிக்க வேண்டும். உபதேசம் செய்தாலன்றி இந்த மாதிரி வராது, இது தோஷம் இது ஆகாது, மனைவி தோஷம், மக்கள் மனைவி வேண்டாம், மக்கள் வேண்டாம் சொல்கிறேன், இருந்து கொண்டே செய்வான். அதான் அவன் தான் இல்லறத்தில் இருப்பவரும் ஞானிகளே. ஞானியாக இருப்பான், அவன் மடையனாக இருப்பான், அவனுக்கு தெரியாது எப்படி செய்யறதுன்னு. சம்சாரம் செய்வதும் ஞானி உண்டு, சன்னியாசிகளும் மடையன் உண்டுண்ணா. இப்போ மனம்தான் இதற்கு காரணம், மனசு தான். மனதை பக்குவப்படுத்தி கொண்டால் இல்லறமும் துறவுறதும் செம்மையாக நடத்தலாம் என்று சொல்லுகின்ற இடம் ஒரே இடம் ஓங்காரக்கூடியதான். ஆக நம்மளாம் இங்கே வந்திருக்கிறோம், ரெண்டு நாள் நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறோம். அன்பர்கள் சிறந்த தொண்டு செய்திருக்கிறார்கள், அவரை வாழ்த்துகிறேன், அவர் திருவடியை வணங்குகிறேன், போற்றுகிறேன். ஏனென்றால் வருகின்ற ஏன் இந்த விளையா நடத்துன்னு கேட்டால், ஓ ராமலிங்க சாமி, இதோ அகத்தீசன், அதோ திருமலை தேவர், அதோ சுப்பிரமணியர், பெரியோரே அறிமுகப்படுத்துகிறோம், பெரியோருக்கு விளையா நடத்துகிறோம். நோக்கம் மக்கள் பெரியோரை பெரியோரை அறிந்து கொள்ளதும், அவர் திருவடியை போட்டுதலும், போட்டுவதற்கு காரணமாக இருப்பது எதுவோ இந்த விழாவின் நோக்கம் தான். இன்னைக்கு ரெண்டு நாள் நடத்தினே எவ்வளோ பசியாருனாங்க, யாராவது அகத்தி இருக்கா சண்மக சங்கம், அப்புறம் மகான்கள் பூஜை செஞ்சாங்க, 131 மகான்கள் நம்ம சொன்னாங்க. ஏன் 131 மகான்கள் சொல்லணும், சொல்ல வேண்டும், உன் அறிவு கெட்டாது இருந்தது. துறவிலேயே உறவை காணுதல், உறவிலே துறவை காணுதல்னா, உறவில் துறவை காணுதல், துறவில் உறவு காணு, உறவு துறவில் உறவை காணுதல், உறவில் துறவை காணுவதுனா, ரெண்டும் செம்மையாக செய்யப்பதை அறிவு உள்ள வந்தாடா செய்வான், அது சாரையெல்லாம் செய்ய மாட்டான். சில பேர் என்ன செய்வானாக்க, மனைமகளை விட்டு காட்டுக்கு போவான், சரி அவன் காட்டுக்கு வாழ்ந்த ஏதோ நாய் நேரி அடித்து சாப்பிட உடனே. ஆனால் துறவில் இருந்து கொண்டே உறவை தேடுதல், உறவில் இருந்து கொண்டே துறவை பாரியது, துறவியையும் உறவையும் ஒன்று அறிவது எதுவோ அதுவான் சிறப்பறிவு. அந்த சொல்லித் தருவது எதுவோ ஓங்காரக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கு அன்பர்களுக்கு. பெண்கள் ஆண்களும் பல ஜென்மத்தில் பல ஜானிகள் தொண்டு செய்து இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஜென்மத்தை கிடைத்திருவதற்கு ஒரு ஏணியாக இருக்கும் அகத்தியஸ்தனமாக சங்கம். தொண்டர்கள் ஜென்மத்தை கிடைத்திற்ற இந்த சங்கம் ஒரு ஏணியாக அமைந்திருக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள், குற்றம் குறை காணுவதற்கு நியாயம் இல்லை, யார் மீதும் குற்றங்கள் இல்லை, எல்லோரும் நல்லவரே. இங்கே இப்போ அத்தனை பேரும் ஞானிகள் தொண்டு செய்தவர்களே. சரி, சில சமயம் சில பிரச்சனை இருக்கலாம், மறந்து மன்னிப்போம், மறப்போம் மன்னிப்போம், துறைவனுடைய செயல் இது, மறப்போம் மன்னிப்போம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.